குழல் அருகே ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கற்பக ரச்சாம்பிகை சமேத ஸ்ரீ அறப்பள்ளீஸ்வரர் ஆலயத்தில் 48ஆம் நாள் மண்டல அபிஷேகம் விழா நடைபெற்றது. செங்குன்றம் அடுத்த புழல் ஒன்றியம் மதுரா பள்ளிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ கற்பக ரச்சாம்பிகை சமேத அறப்பள்ளீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தின் 48ஆம் நாள் மண்டல அபிஷேகம் விழா ஆலய நிர்வாகிகள் ராஜா நந்தகுமார் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கணபதி ஹோமத்துடன் மூலவர்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சங்க அபிஷேகம் மற்றும் புனித கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன், விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி நந்தகுமார், செங்குன்றம் சரக ஆய்வாளர் ரமேஷ் உட்பட கயிலை ஜெகநாதன் சுவாமிகள் குடும்பத்தினர்கள், ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரா பள்ளிக்குப்பம் கிராமத்தில் இயந்தர்களுக்கும் அறப்பள்ளீஸ்வரர் உடனடி கற்பக ரச்சாம்பி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் சென்ற மாதம் 1/6/2021 நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 40 நாட்கள் மண்டல பூஜை சீரும் சிறப்பமாக ஊர்க்காரர் முன்னிலே தினமும் மண்டல பூஜை நடைபெற்றது. இன்று 42 நாள் மண்டல பூஜை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 108 சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு ஐயனுக்கு மிக சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது.